கோனார் சமூகத்தின் வரலாறு. கோனார் என்போர் தமிழகத்தில் வாழும் மிக பழமையான தமிழ் சமூகமாகும். இவர்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் பரவலாக வாழ்கிறார்கள். சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருச்சி, தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், வேலூர், சேலம், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், தஞ்சை, சென்னை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கிறார்கள். இன்று ஆந்திரத்தோடு சென்றுவிட்ட சித்தூர் போன்ற மாவட்டங்களில் கணிசமான அளவு கோனார்கள் வசிக்கிறார்கள். மேலும் தமிழகத்தை ஒட்டி கர்நாடகாவில் கணிசமான அளவு கோனார்கள் உள்ளார்கள். அங்கு அவர்கள் பூர்வீகமாகவும் வசிக்கின்றனர். மேலும் வேலைக்காக சென்றவர்களும் உள்ளனர். கர்நாடக அரசு பதிவேட்டில் யாதவா என்ற பதிவேட்டின்படி அவர்கள் உள்ளனர். இவர்கள் சந்திர குலத்தை சேர்ந்த சத்திரியவர்கள் ஆவர். கோனார் சமூகத்தினர் கால்நடை வளர்ப்பவர்களாகவும் போர்க்குணம் படைத்த வீரம் செறிந்தவர்களாக விளங்கி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஆயர், இடையர், கோன், கோனார், யாதவர், கரையாளர், பிள்ளை, யாதவ், மந்திரி என்று அழைக்கப்படுகிறார்கள். கோனார்கள் பண்டைய தமிழ் சமூகம் பகுத்த ஐந்திணைகளில் முல்லைத்திணையை சேர்ந்தவர்கள். முல்லைத்திணை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும் ஆகும். பண்டைய தமிழ் நூல்கள் இவர்களை ஆயர்கள் என்றும் இடையர்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர். பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் பயன்படுத்தியவரை இவர்கள் கோனார் என்றே பயன்படுத்தி வந்துள்ளனர். நகர்ப்பகுதியில் வாழும் இடையர்கள் பிள்ளை என்ற பட்டத்தையும் பயன்படுத்துகின்றனர். இடையர் இன மக்கள் மட்டுமே கோனார் என்ற பட்டத்தை பயன்படுத்துவார்கள். மற்ற சமூகத்தினர் யாரும் இந்த பட்டத்தை பயன்படுத்தியது இல்லை. எனினும் மற்ற பெயர்களான பிள்ளை உள்ளிட்ட பெயர்கள் மற்ற சமூகத்தினரும் பயன்படுத்துகிறார்கள். தற்போது யாதவ் என்ற பெயர் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இவர்கள் தம்மை பற்றி கூறும் பொதுப்படையான அம்சம், தாங்கள் கிருஷ்ணரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதே. யாதவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள். கிருஷ்ண பகவானை பல்வேறு பெயர்களால் வழிபடுகின்றனர். அவர்கள் சனிக்கிழமை புனித நாளாக கருதுகின்றனர். கோகுலாட்சுமி தான் அவர்களுக்கு மிக முக்கியமான திருநாள். அதற்கு மறுநாள் நடக்கும் உரியடி உற்சவத்தின் போது கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகளாகிய வெண்ணெய் திருடுதல், வெண்ணெய் மற்றும் தயிர் பானைகளை உடைத்தல் முதலியவற்றில் அவர்கள் ஈடுபட்டு மகிழ்கின்றனர். கிருஷ்ணர் அவருடைய குலத்தில் வளர்ந்தவர் என்பதால் யாதவர்களை மற்ற சமூகத்தார் அன்பு பாராட்டி நடத்துவதாக கூறப்படுகிறது. முன்பு கிருஷ்ண ஜெயந்தியின் போது மஞ்சள் தண்ணீர் ஊற்றுவது இவர்களிடையே பிரசித்தம். முறை மாப்பிள்ளை, மாமன், மச்சான், முறைப்பெண் ஆகியோர் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி மகிழ்கிறார்கள். தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் யாதவர் இன மக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். இரவு நேரங்களில் விளைச்சல் நிலங்களில் ஆடுகளை நிறுத்தி கிடைபோடும் வழக்கம் சிலரிடம் இன்றைக்கும் உள்ளது. இதனால் நிலத்திற்கு மிகப்பெரிய சத்துக்களை இவர்கள் வழங்கி வருகிறார்கள். யாதவர்களில் சில நிலச்சுவான்தாரர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எருதுகளை அடக்கி வீரத்தை காட்டிய பின்பே மணமகன் மணமகளை மணக்க முடியும் என்ற நிலை இருந்தது. இன்று அது வழக்கொழிந்து போய்விட்டது. முன்பு வயதுக்கு வந்த பெண்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சீக்கிரமே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டனர். இப்போது அந்த கட்டுப்பாடு வேகமாக மறைந்து வருகிறது. சிலர் அக்காள் மகளை திருமணம் செய்கின்றனர். சில பகுதிகளில் வாழும் யாதவர்கள் அத்தை மகள், மாமன் மகளை மட்டுமே வணக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். மணமக்கள் கலந்து பழகுவதற்காகவும் மணமகளின் வெட்கத்தை மாற்றும் பொருட்டும் திருமணத்தின் போது கேலி விளையாட்டுக்கள் இந்த சமூகத்தில் பரவலாக நிகழ்த்தப்படுகின்றன. தண்ணீர் நிறைந்த பானையில் ஒரு தங்க மோதிரத்தை போட்டு எடுக்கச் சொல்லுவதும், மணமக்கள் வீட்டிற்குள் நுழையும் போது மணமகளின் சகோதரி அவர்களை தடுத்து நிறுத்தி ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என்று கேலி பேசுவதுமாக இருக்கிறது. இப்படி பல சடங்கு சம்பிரதாயங்கள் இன்று இவருடைய வழக்கொழிந்து போய்விட்டன. தெலுங்கு பேசும் இடையர்கள்
கணக்கெடுப்பின் போது நாயுடு என்று பதிவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது யாதவா என பதிவு செய்கின்றனர். இவர்களும் கணிசமான அளவு தமிழகத்தில் வசிக்கின்றனர். ஆயர் குலத்திற்கு என்று மிக நீண்ட நெடிய வரலாறு உண்டு. உலகின் இயற்கை அமைப்பை ஒட்டி நிலங்களை பண்டை தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்தாக பாகுபாடு செய்தனர். மலைதவளும் மலைச்சாரலிலே பல்வேறு பூக்கள் மலர்ந்த போதும் அவற்றுள் தேன் நிறைந்த பூவான குறிஞ்சி பூவே சிறப்பு பெற்றிருந்தது. அதனால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என சுட்டப்பட்டது. முல்லைத்தினைக்குரிய முதற் பொருளான பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை, முல்லைத்தினை கடவுள், உரி பொருள், நிலத்தலைவர்கள், இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் ஆகியோர். பறவைகள் காணக்கோழி, சிவல், விலங்கு, மான், முயல், ஊர், பாடி, சேரி, பள்ளி என்று அழைக்கப்பட்டன. பூக்கள் முல்லை, குள்ளைப்பூ, தோன்றிப்பூ, பிடவம்பூ. மரங்கள் கொன்றை, காயா, குருந்தம் முதலியன. உணவு வரவு சாமை, முதிரை, பறை, ஏறு கோட்பறை, யாழ் முல்லை யாழ், நீர்நிலை கான்யாறு. தொழில் நிறை மேய்த்தல், பயிர் விதைத்தல், களைக்கட்டல், அறுத்தல் முதலியன இந்த சமூகத்திற்கான தொழிலாகும். மனித வரலாற்றின் ஆரம்ப கட்டங்களில் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதர்கள் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அடுத்துள்ள கானக பகுதியான முல்லை நிலத்திற்குள் சென்றனர். மனிதனிற்குள் நாய், எருமை, பசு, ஆடு போன்ற விலங்குகளை பழக்கி வளர்க்க கற்றுக்கொண்டான். மனித இனத்தின் நாகரிக வளர்ச்சியின் இரண்டாவது நிலையான ஆயர் நிலை இவ்வாறு எய்தப்பட்டது. முல்லை நிலத்தில் ஆடு மாடுகள் விரைந்து பெருகும். அதனால் முதன் முதலாக தனிநபர் சொத்துரிமை இங்குதான் ஏற்பட்டது. அதற்கு இந்த சமூகம்தான் காரணம். இனக்குழுக்கள், தனித்தனி குடும்ப முறை ஆகியவை உருவாயின. சமுதாயத்தின் இரண்டாவது வளர்ச்சி நிலைக்கு இவர்களே காரணம். காதல் மனம், மனச்சடங்குகளின்மை ஆகிய தன்மைகளை கொண்டதும் களவு என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பதுமான இயற்கை மனமுறை முல்லை நிலத்தில் சிறிது சிறிதாக மாறி கற்பு மனம் ஏற்பட்டது. பெரிய குடும்பத்தின் தலைவன் நாளடைவில் சிற்றரசனானான். தமிழகத்தில் இவ்வாறு அரசன் உருவானான் என்பதை காட்டும் சொல் கோன். கோன் என்றால் இடையன், அரசன். இடைச்சி என்றால் ஆய்ச்சி, அரசி. ஆடு மாடு மேய்க்க உதவும் கோளே பின்னாளில் அரசனின் செங்கோல் ஆயிற்று. ஆணிறையை செல்வமென போற்றும் முல்லை நில சிற்றரசுகளிடையே ஏற்பட்ட சிறு சிறு போர்களே ஆணிறை கவருதல். தொடக்க கால போர்களாக இருந்தன. எனவே பண்டைய தமிழகத்தின் முதல் போர் முறையாக ஆணிறை கவர்தல், அதாவது ஆடு மாடுகளை கவர்தலாகவே அமைந்தது. இந்திய நாகரிகத்தின் இரண்டாம் நிலையாக உள்ள முல்லை நில வாழ்க்கை இதுதான் அமைந்துள்ளது. தமிழகத்தில் அரசன் உருவானது முல்லை நிலத்தில்தான், அதாவது இந்த சமூகத்தில்தான் முதன் முதலாக. லத்தீன், தமிழ் ஆகிய செவ்வியல் மொழிகளில் இருப்பது போல் வடநாட்டில் ஏனோ எந்த மொழியிலும் முல்லை பாடல்கள் தோன்றவில்லை என்பதை குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும். கடைச்சங்க இலக்கியங்களாக எட்டுத்தொகையும் பத்து பாட்டுமே கருதப்படும். எட்டுத்தொகை நூல்களில் அக இலக்கியங்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, முல்லை இந்த எல்லா இலக்கியங்களிலும் இந்த சமூகத்தை பற்றி நிறைய நிறையவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயர்களின் வீரம், யாதவ குலத்தின் வீரம், கலித்தொகை, பெரும்பானாற்று படை என பரவலான இலக்கிய படைப்புகளில் ஏறு தழுவுதலை பற்றிய செய்திகள் உள்ளன. ஏறு தழுவுவது, அதாவது காளை மாடு அடக்குவது, வீரத்தின் அடையாளமாக மட்டுமின்றி திருமணத்துக்கான முன்முயற்சியாகவும் முல்லை களியில் பேசப்படுகிறது. வேட்டையிலும் போரிலும் விலங்குகளை அடக்கும் பயிற்சியாகவும் அது கருதப்படுகிறது. ஆயர் குலத்தவர்கள்தான் ஏறு தழுவுதலை வாழ்வியல் பண்பாடாக செம்மைப்படுத்தி இருக்கின்றனர். அக்காலத்தில் மண்ணசையா சொத்து செல்வம் என பெயர் பெற்ற மாடு அசையும் சொத்து. எதிரியின் இடத்தில் புகுந்து மாட்டு மந்தையை கவர்வதே ஆணிரை கவர்தல். இது வம்புக்கு இழுக்கும் யுத்த தந்திரம். ஆணிரை கவர்வோரும்
அதை மீட்போரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஆறலை கல்வர்களும் அரண்மனை வீரர்களான மறவர்களும் அக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஏறு தழுவுதல். வீருடைய ஏறு முல்லை நிலத்தில் வளமான புல்லுண்டு. அதனை வயிறார மேய்ந்து மாடுகள் அழகிய மேனி பெற்று விளங்கும். அந்நிலத்தில் வாழும் ஆயருக்கு அவைகளே அரும் பெரும் செல்வம். மாடுகளில் ஆண்மையுடையது எருது. அதனை ஏறு என்றும் காளை என்றும் கூறுவர். வீருடைய ஏறுகள் கடும் புலியையும் நேர நின்று தாகும். அந்த காளைகளை இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர். முல்லை நிலத்தில் வாழ்ந்த செல்வ பெருங்குடி மக்கள் யாதவ மக்கள் தங்கள் மந்தையில் காளை கன்று ஒன்றை தனியே வளர்ப்பார்கள். இதற்கு தனியாக போர் பயிற்சி கொடுத்து ஏறு தழுவுதலுக்கு பயன்படுத்துவார்கள். தங்களின் வீட்டில் வளரும் மகளுக்கும் பருவம் வந்தவுடன் காளையை அடக்கி வெற்றி கொள்ளும் காதலனுக்கு மனம் முடித்து வைப்பார்கள். அன்றைய மகளிர் கொள்ளேற்றின் கொம்புக்கு அஞ்சுகிறவனை மறுமையிலும் ஆயமகள் தழுவ மாட்டாள் என்று சூளுரைத்திருக்கின்றனர். ஆய மகன் ஆய மகளை மணமுடிக்க வேண்டுமானால் கொடிய போரேற்றை தழுவி வெற்றி பெற வேண்டும். இல்லையேல் இவள் அழகு மேனியை தீண்ட இயலாது என்று இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வீரத்தை கூட்டும் குறவை கூத்து. அக்காலத்தில் ஏறு தொழும் நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் மாலையிலோ பிந்தைய நாள் மாலையிலோ குறவை கூத்து நடக்கும். இதில் ஆயர் குல பெண்களும் ஆயர்குல ஆண்களும் இணைந்து ஆடுவர். ஆயர் கன்னியர் பாடும் பாடல் ஏறு தழுவப் போகும் தன் காதலனை உசுப்புவது போலவோ ஏறு தழுவி வென்றவனை புகழ்வது போலவோ அமைந்திருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் யாதவர் பற்றிய கல்வெட்டுகள். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்தும் கலை சின்னங்களில் சிறப்பிடம் பெறுவது தஞ்சை பெரிய கோயிலாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெரிய கோயிலில் யாதவர்கள் பற்றி உள்ளே உள்ள கல்வெட்டுகள் சிலவற்றை காண்போம். இடையன் நல்லாரன் எழுந்தருள்வித்த திருவுரு அருண்மொழி தேவ வளநாட்டு மங்கள நாட்டு மங்களத்தை சேர்ந்த இடையன் நல்லாரன் என்பவன் வில்லானைக்கு குறுக்களாக ஒரு பிரதிம எழுந்தருள்வித்தான் என்று ராஜராஜன் கல்வெட்டுகள் கூறுகிறது. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் திருவிளக்கு எரிப்பிக்க பல ஆயிரக்கணக்கான ஆடு பசு எருமைகளை இவன் தந்துள்ளான். இவை பன்னூறு இடையரிடம் ஒரு விளக்குக்கு நான்தோறும் ஒரு உலக்கு நெய் அளக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. இடையர் பற்றி கூறும் பகுதி அக்கால தஞ்சையில் இருந்த தெருக்களை குறிக்கின்றது. இச்சாசனங்களில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுமார் 4000 ஆடுகளும் 4000 பசுக்களும் 100 எருமைகளும் திவிளக்கு எரிப்பதற்காக தரப்பட்டிருந்தமை தெரிய வருகிறது. மேலும் ராஜராஜன் கொடுத்த கால்நடைகள் இடையரிடம் ஒப்படைக்கப்பட்டு திருவிளக்கு தினந்தோறும் நெய் பெறப்பட்ட வரங்கள் பெற்ற கால்நடைகளுக்கு என்னென்னார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற குறிப்புகளும் உள்ளது. ஆயர் குலத்தை சேர்ந்த யாதவ குலத்தை சேர்ந்த பிரபலங்கள். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகு முத்துக்கோன், ஆனந்த கோன், கிருஷ்ணகோன் காலத்தை வென்ற வரலாற்று பொக்கிஷங்களான செஞ்சி கோட்டையையும் கிருஷ்ணகிரி கோட்டையையும் கட்டி ஆண்டவர்கள். இடைக்காட்டு சித்தர் இவர் 11 சித்தர்களில் ஒருவர். திருமூலர் 11 சித்தர்களுள் ஒருவர். குதம்பை சித்தர் 11 சித்தர்களுள் ஒருவர். திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். ஆனாய நாயனார் 63 நாயன்மார்களுள் ஒருவர். இதுவே இந்த கோனார் வரலாறு. இது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்குகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.